லட்சுமி குழந்தை பால் குடிச்சதா குடிச்சீங்க ஏமா எம்மேல இவ்ளோ அன்பு செலுத்துறீங்களே இந்த கடனை நான் எப்படி தீக்குறது இதுல என்னமா இருக்கு இப்ப எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் உன் புருஷன் கிட்ட உன்னை எப்படியாவது கொண்டு போய் சேக்கணுமேங்கறதா ஒன்னு செய்யுமா கொஞ்ச நேரம் நம்ம ரெண்டு பேரும் கவலை எல்லாம் மறந்துட்டு டெலிவிஷன் பாப்போம் मोहन मुरली இவர் பிரபலமான சினிமா பாடுகிறாச்சே உங்க புருஷன் பேர் கண்ணல்ல சொன்னே இருக்கே போ பல மொழிகள்ல பாடிருக்கீங்க உங்களுடைய சொந்த பெயர் மோகனமுரளி தானா நோ நோ என்னுடைய சொந்த பெயர் கண்ணன் இவரே தாங்க அத்தா தாங்க அதே உங்களுக்கு திரும்ப மாட்டீங்க அத்தா என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே குழந்தை பாருங்க அத்தா இத பார்க்க கூட நீங்க வரலையே சொல்லணும்னா என்னுடைய குருநாதர் பாருங்க பாருங்க அத்தா नेम्मदी लक्ष्मी लक्ष्मी उंगला कल्याण पड़ा तवर आना मनसु पूरा मुझे उम्मीद अनसुपुरा सर नागरिको सर मोहन मुरली ना वर वरीकूँ ओके இருக்கறமா இருக்க இவங்க அவர் சம்சாரம் அவரை பார்க்கணும்னு வந்திருக்காங்க இருங்க அவர்கிட்ட சொல்றேன் ஏமா லட்சுமி இந்த பொண்ணு யாரு உன்னை பார்த்தவனே ஓ நீயான்னு ஆச்சரியமா கேட்டாளே இவ என் தங்கை தங்கச்சியா அப்புறம் உன்னை பார்த்தது மூஞ்சி ஒரு மாதிரி ஆச்சிட்டா அவ ஒரு மாதிரி அவருக்கு இவங்க முகத்துல ஆசி பூரா முழிக்க மாட்டாராம் சொல்லிடுங்க இல்ல தானா சொன்னேன் உன் புருஷனுக்கு உன்னை பார்க்க பிடிக்கல वो मगर तेरे मुड़ी के मट्टे में चली जा रहे, आदि कैसे पाती हैं कतरे? ये माँ, ये पुरीकाली लक्ष्मी तो पैसर था, ये वो कोड़ा परंदा वाला है? कोड़ा परंदा वाला? Same father, but different mother. आना, ना आप पढ़े ने निकली है, इन्हीं ये कोड़ा परंदा अक्का वादा ने निचे टिके, येंगा अक्का बे, अब वो पुरुष ये तक तैयार है लिए, आदि के ना ये ना पढ़ा मुड़ियो? अला दे माँ, अला दे लक्ष्मी, इन्हें किले ही ना लो என்ன கேட அவர் மனசு மாறத்தாம் போகுது அப்ப நம்மளே வந்து நேர்ல பேசிக்கலாம் வாம்மா வாம்மா என்ன டாக்டர் எனக்கு என்னமோ பலத்தை ஏமாத்தத்தினாலயோ இல்ல மிகப்பெரிய துயரத்தினாலயோ இந்த பெண்ணோட மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு தோன்றது இதுக்கு நீங்க ஏ மாதிரி ஒரு ஃபிசிஷியன் வெச்சு பார்க்கறத விட மெட்ராஸ்க்கு போய் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்
அதாவது மனநோய் நிமிடர் ஒருத்தர் வச்சு பாக்குறது பெட்டர்னு எனக்கு தோன்றது. நீங்க சொல்றதுதான் சரின்னு எனக்கும் படுது. எங்க அம்மா தான் இது ஏதோ காத்து சேட்டேன்னு மலையாள வைத்தியம் எல்லாம் பார்த்தாங்க. மிஸ்டர் முத்து, இந்த பொண்ணோட புருஷன் எங்க இருக்கார்? ஏங்க இந்த பொண்ணோட புருஷனையும் பக்கத்துல வச்சு வைத்தியம் பார்த்தா சீக்கிரமா குணமாறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த தருதல பயதா, நான் நாளைக்கே மெட்ராஸ் கூட்டு போறேங்க. இந்த அட்ரஸ்ல போய் பாருங்க, உங்களுக்கு வேண்டிய உதவி செய்வாங்க. நன்றி. எலெக்ஷன்ல ஜெயிச்சு உட்கார்ந்து வர மாதிரி ஒழுங்கா உட்காரு. நான் அப்படித்தான் நிப்பேன். போதும் போதும் போதும், அப்படியே உட்காரு, அப்படியே உட்காரு, உன் இஷ்டம். இந்த பைத்தியத்தை டாக்டர் கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்குள்ள எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போது. அப்படியே உட்காரு, அப்படியே நிறுத்தியா, நிறுத்தியா. யோ, இங்க வாயா, வாயா. இந்த படத்துல இருக்கிறது மோகன முரளி, சினிமாவில பாடுறவர். மோகன முரளியா? இவ பேர் கண்ணு இல்ல இருக்கா சார்? சினிமாவுல இதெல்லாம் சகசம். எதையா சகசம்? கருப்பாயின்னு வருது, கனகஸ்ரீன்னு வச்சுக்கிறது, சுப்பாயின்னு வருது, சுபஸ்ரீன்னு வச்சுக்கிறது. உங்களை என்னை கேட்டா வச்சுக்கிறது. பாக்குறதுக்கு நல்லா இல்லாத போனாலும் கேட்கறதுக்காவது நல்லா இருக்குல்ல. இவ வீடு தெரியுமா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? சினிமாக்காரங்க ஓடுனா என் ரிக்ஷா தானே வச்சுக்கிட்டு போவோம். ரொம்ப சுத்தாமே, சீக்கிரம் போப்பா, வா வா வா. லட்சுமி, லட்சுமி, குழந்தை அழுதுகிட்டு எங்க போயிட்ட? லட்சுமி, அன்புள்ள அம்மாவுக்கு என்னையும் என் குழந்தையையும் என் கணவர் ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. சென்னை போன்ற அனாதைகளுக்கு இடம் தருவதற்காகத்தானே சென்னையில் இவ்வளவு பெரிய சமுத்திரம் இருக்கிறது. எப்படியாவது என் குழந்தையை என் கணவரிடம் சேர்த்து விடுங்கள். அன்புள்ள லட்சுமி, பாவமே, இப்ப என்ன பண்றது? கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? வந்துட்ட, என்ன வேணும்? மோகன முரளி வேணும். மோகன முரளியா? என்ன பேரலா சொல்றீங்க? அண்ணன் இருக்காரா அப்படின்னு கேட்கணும். அவர் அண்ணனே நான் தாங்க. உங்க முதலாளி கிட்ட போய் அவர் அண்ணனும் அவர் சம்சாரமும் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. அண்ணனே நீங்க தானா? கொஞ்சம் இருங்க, அண்ணன் கிட்ட போய் சொல்றேன். உன் புருஷன் வரப்போறான். என்ன பேசிக்கிட்டே வா. அண்ணா, உங்க அண்ணா உங்க சம்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தேடி வந்திருக்காங்க. ஓஹோ, அன்னைக்கு வந்து அவமானப்பட்டது பத்தாதுன்னு இன்னைக்கு எங்க அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்காளோ? வேலைக்கு ஓனா சாச்சு. அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி அடுத்து இப்படியே பச்சையா சொல்லவா இல்ல பச்சை பச்சையா சொல்லவா? இடிய ஓடாங்கிற அவர்கிட்ட சொன்னாங்க, உங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லையா. அவரு அண்ணன் வந்திருக்கேன்னு சொன்னீங்களா? அட சொன்னங்க, சொன்ன. நீங்க சொன்னது அப்படியே அவர்கிட்ட சொன்ன, அவர் சொன்னது அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்க முடிவு எப்படி? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறவா முடிவு? ஓஹோ, இவ கூட ஆடுற ஆட்ட சொல்லலாம். உன் அண்ணனையும் உன் சம்சாரத்தையும் பார்க்க முடியாதுன்னு சொன்னியா? தம்பி ஊரை விட்டு ஓடித்தான் தெரிஞ்ச உடனே அவ சம்சாரத்தோட மாந்தோப்புல நீங்க ஆடி பாண்டீங்களே, அதை விட இது ஒண்ணு கேவலம் இல்லை. கண்டா கத்தாதீங்க. என் கண்ணாலையும் பார்த்தேன், வாழ்வும் வசதியை வந்த பிறகு மனைவியும் குழந்தையும் கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காக ஆசியா கிராமத்துக்கு போய் வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் ஆன ஆட்டத்தை அங்கதான் பார்த்தேன். தம்பி, உன் கோபத்தோட நியாயம் எனக்கு இப்ப புரியுதா? லட்சுமிக்கு புத்தி சாதீனம் இல்லாம போய் அவ இழுத்த இழுப்புக்கும் ஆன ஆட்டத்துக்கும் நம்ம குடும்பமே ஈடுகொடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தப்ப விதி ஒண்ணு அங்க அனுப்பி வேடிக்கை பார்த்திருக்கேன். என்ன, ரெண்டு பேருமா சேர்ந்து என்னையா பைத்தியமாக்க பாக்குறீங்க? இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருப்பா, அது உங்க மேல ஏற்பட்ட ஆசை பைத்தியம். தம்பி, என்ன இது வேண்டாம் சொல்ற, ஆனா ஒரு போக மரியாதை இவ மேல உங்க பழைய தூக்கி போட்டி, அது தாண்டா என்னால பொறுக்க முடியல. ஒன்னையும் பிரிஞ்சு குழந்தையும் பிரிஞ்சு இப்படி பைத்தியமா இருக்காரே, அவ பாவம் என்ன சும்மா விடாதுரா? என்னது, குழந்தை பிரிஞ்சு பைத்தியமா இருக்காளா? என்னென்ன புது கதை அளக்குறீங்க? கையில குழந்தைய தூக்கிக்கிட்டு இதே வீட்டு வாசல்ல இவளே வந்து நின்னு இருக்கா. என்னது, குழந்தைய தூக்கிட்டு இவ இந்த வீட்டுக்கு வந்தாளா? ஆமாங்க, இது வரைக்கும் குழந்தை நானும் லட்சுமி தான் அன்னை குழந்தையோட வந்தோம். இவ லட்சுமி இல்ல, வள்ளி. யாருமா நீங்க, என்ன சொல்றீங்க? ஆமாங்க, இந்த வள்ளியும் அவங்க அண்ணனும் எந்த ட்ரெயின்ல வந்தாங்களோ அதே ட்ரெயின்ல தான் நானும் வந்தேன். அந்த ட்ரெயின்ல தான் லட்சுமியும் குழந்தையோட வந்தா.
நீங்க எப்படி வள்ளியை லட்சுமி நினைச்சீங்களோ அதே மாதிரி தான் நானும் லட்சுமியை வள்ளின்னு நினைச்சேன். என் வீட்டுக்கு வந்து லட்சுமி எல்லாத்தையும் விவரமா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே லட்சுமி வேற வள்ளி வேறேன்னு புரிஞ்சது. அப்ப லட்சுமி உங்க வீட்டுல இருக்கா? இல்லைங்க, உங்க வீடு தேடி அவன் குழந்தையோட வந்தப்போ அவன் முகத்துல ஆயுசு புறாவும் முழிக்க மாட்டேன்னு நீங்க சொன்னதாக இந்த பொண்ணு சொன்னிச்சு. நீங்க அப்படி சொன்னதுனால எனக்கே தெரியாம சமுத்திரத்துல விழுந்து செத்து போறேன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டான். இந்த குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக தான் வந்தேன். அண்ணே அண்ணனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னங்க இது, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி லட்சுமின்னு கூப்பிடுறீங்க, இது என் தங்கச்சி வள்ளிங்க. இல்லப்பா, உன் தங்கச்சி வள்ளி எங்க வீட்டுல பத்திரமா இருக்கு. அது எப்படிங்க, ரெண்டு பேர் உருவமும் ஒன்னா இருந்ததுனாலதான் இவ்வளவு கோளாறு? எங்க குழந்தை உங்ககிட்ட வந்து சேர்ந்தது? சீக்கிரமா குழந்தைய கொண்டாந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே எல்லாம் வழங்குச்சு. வா வீட்டுக்கு போலாம். எங்க என் தங்கச்சியும் குழந்தைய அங்கேயா விட்டுட்டு வந்திருக்கீங்க? ஏப்பா ஐயோ, அது குழந்தைய தூக்கிக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிடுங்க. அக்கம் பக்கத்துல ஏதாவது குழந்தைய கண்டா போதும், உடனே தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு கொஞ்சமா, கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அப்புறம் தான் பிள்ளை இல்லைன்னு தோணுமோ என்னவோ, தொப்பு அந்த குழந்தைய கீழே போட்டுருவாங்க. அந்த பைத்தியக்கார பொண்ணு வள்ளி, திடீர்னு நம்ம குழந்தைய சுத்தி வெளியில் ஓடி வந்துச்சுங்க. நானும் பின்னாடியே திரட்டிக்கிட்டு வந்தேன். அந்த பொண்ணு இந்த ரயில்வே லைன்ல இறங்கி எங்கேயும் ஓடிடுச்சுங்க. குழந்தை தூக்கிட்டு விட்டாளா? லட்சுமி
யார் நீங்க? நான் அந்த இடத்துல இருக்கேன். நீங்க யாரு? என்ன வள்ளி? என்ன தெரியல? வள்ளி! வள்ளி! அண்ணே, நாம எங்க இருக்கோம்? இவர் யார் அண்ணே? எங்க? என் தங்கச்சிக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சு. என் தங்கச்சிக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சுங்க. புத்து சார், நீங்க எங்க குடும்பத்துக்கு வழக்கேத்தி வச்ச மாதிரி இவ மண்டையில பட்ட அடி மனசுல பட்ட அடியை மாத்திடு. அண்ணா, என் வாழ்க்கையை நீங்க தான் வழக்கேத்தி வச்சீங்க. தம்பி, எப்பவும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதாண்டா என் எண்ணம். அந்த எண்ணம் உங்க மாதிரி ஏதோ ஒரு சிலருக்கு தான் இருக்குது. எல்லாருக்கும் இருந்துட்டா தான் இந்த நாடே உருப்பிடுமே. அப்ப நாங்க வரங்க. இருங்க அக்கா, இந்த குழந்தைய கொஞ்சம் கிட்ட கொடுங்க. குடிங்கக்கா, தூக்கிட்டு ஓடி போக மாட்டேன். குடும்ப லட்சுமி வள்ளிக்கு தான் சரியா போச்சு. வாத்தங்கச்சி, அப்ப நாங்க வரோம். அப்ப தம்பி, நானும் புறப்படுறேன்டா. என்னென்ன நீங்க எப்போ இங்கதான் இருக்கணும்? அதை போடா முடியும். உனக்கு தொழில் இங்க, எனக்கு தொழில் கிராமத்துல. அவங்க அவங்க தொழில அவங்க அவங்க பாக்கணும். அதான் வாழ்க்கை கேளுங்க. சொன்னாலும் சொன்னீங்க, முத்து போல ஒரு வார்த்தை சொன்னீங்க. அப்ப நான் போய் என் தொழில கவனிக்கிறேன். வர வர லட்சுமி. அக்கா, அடிக்கடி வந்துட்டு இருங்க. வராம இருப்பனா? என் பள்ளிக்கூடத்துக்கு தான் ஒரு நியூ அட்மிஷன் இங்க காத்துட்டு இருக்கேன்.